டிவைன் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் நித்யா எம்டி சித்தா. நம்ம உடல்ல ரத்த ஓட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏழு உடற்தாதுக்கள்ல ரத்தம், செந்நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது தான் நம்ம உடலோட ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் அந்த நியூட்ரிஷனை கொண்டு போய் கொடுக்குது. இந்த ரத்தம் நம்ம இதயத்திலிருந்து வெளியேறி ஆர்டரிஸ்ல போகும்பொழுது அந்த ஆர்டரிஸோட சுவர்கள்ல கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், இதுதான் வந்து பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். இது நிமிடத்திற்கு 120/80 இருக்கிறது நார்மல் அப்படின்னு சொல்றோம். இதுல கொஞ்சம் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு இந்த பிளட் ப்ரெஷரோட லெவல் அதிகமாகுது அப்படின்னா நிறைய நோய்களை உண்டாக்குது. இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கான காரணிகள் காரணங்கள் என்னன்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்றது பெண்களுக்கு கொஞ்சம் ஒரு 10 பாயிண்டோ இல்ல 20 பாயிண்டோ குறைந்துதான் இருக்கும், இது நார்மல். ஆனா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ குறைவா இருக்கு, எனக்கு வந்து லோ பிபி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதுக்கு ஒரு மாத்திரை முழுங்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்தது 120 விட ஒரு 140-150 இருக்குன்னா, ஐயோ எனக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குன்ட்டு ஒரு மாத்திரை முழுங்க ஆரம்பிச்சிருவோம். இது மிக மிக பெரிய ஒரு தவறுன்னு சொல்லலாம். இந்த பிளட் ப்ரெஷர் அடுத்தது எதை பொறுத்து இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்றதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். பிளட் ப்ரெஷர் நம்ம உண்ணக்கூடிய உணவு, அடுத்தது நம்ம உறக்கம், அடுத்தது நம்மளுடைய மைண்ட் செட், இது எல்லாத்தையுமே பொறுத்து. அடுத்தது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காலநிலை, ஸோ இந்த வெதர் கண்டிஷன், நம்ம இருக்கக்கூடிய ரேஸ், நம்மளுடைய ஜீன்ல இருக்கக்கூடிய ரேஸ், இதை எல்லாமே பொறுத்து தான் இந்த பிளட் ப்ரெஷரை தீர்மானிக்குது. பொதுவாக பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்து அதோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கொலஸ்ட்ரால், இதுவுமே வந்து ஜாயிண்ட் ஆகிதான் நிறைய பேருக்கு. ஒரு வருஷமா நம்மளுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கு, நான் மாத்திரை முழுங்கிக்கிட்டே இருக்கேன், அடுத்தது கொலஸ்ட்ராலும் வந்துருச்சுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த பிளட் ப்ரெஷர் ஆரம்பத்திலேயே நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா, உணவு முறைகள், பேசிக் ஹெர்பல் மெடிசன்ஸ் மூலம் அதை கண்ட்ரோல் பண்ணும்போது அடுத்தது இந்த கொலஸ்ட்ரால் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை நம்ம பிளட் ப்ரெஷர் இருக்கு, நீண்ட நாட்களாக நான் வந்து மருந்து சாப்பிட்டு இருக்கேன்னா உள் உறுப்புகளில் நிச்சயம் பாதிப்பானது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க, இந்த பிளட் ப்ரெஷர்னால எனக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, இங்க வரக்கூடிய நபர்கள் பொதுவா நம்ம கிட்னிக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும், அடுத்தது கார்டியாக் இருதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இவங்க எல்லாருக்குமே மூல காரணம் எதனால வந்துச்சு, ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷர் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கு, தொடர்ந்து நான் வந்து 5 வருடங்களுக்கு மேல மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பிளட் ப்ரெஷருக்கு அப்படின்னா, முக்கியமாக சிறுநீரகங்களை அதிக கவனம் செலுத்தணும். கிட்னில வந்து இருக்கக்கூடிய கிட்னியோட ஃபங்க்ஷன் நார்மலா இருக்கா, கிட்னிக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸ் கரெக்டா இருக்கான்றத செக் பண்ணிக்கணும். அடுத்தது இருதயம், கார்டியாக் வெசல்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கா, கொரோனரி ஆர்டி டிசீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கு, அதையும் நம்ம செக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகுதுன்னா கிட்னி செயலிழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கிட்னிக்கு போகக்கூடிய அந்த மைக்ரோ வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சின்ன சின்ன வெசல்ஸ் எல்லாமே சேதமடைந்து அது வந்து என்ன ஆகுதோ, நேரோயிங் ஆகும். நேரோயிங்னா சுருங்கி போறது, சுருங்கி போறதுனால சிறுநீரகங்கள்ல பாதிப்பானது ஏற்படும். ஸோ சிறுநீரகங்கள் போகக்கூடிய ரத்த ஓட்டம் தடைப்படுது, அதோட நியூட்ரிஷன் குறையுது, இந்த மாதிரி காரணங்களால தொடர்ந்து வந்து கிட்னியோட பிளட் சர்க்குலேஷன் குறையறதுனால சுருக்கம், கிட்னியில வந்து சுருக்கம் ஏற்படுது. இதே மாதிரிதான் நம்மளுடைய நுரையீரல்லையா இருக்கட்டும், அடுத்தது இருதயம், கல்லீரல், இந்த மாதிரி ஆர்கன்ஸ்லயும் உள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்கன்ஸும் பிளட் ப்ரெஷர் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வாட்டி நம்ம பிளட் ப்ரெஷர் செக் பண்றோம் அதிகமா காட்டுதுன்னா திரும்ப நெக்ஸ்ட் டே செக் பண்ணணும், அதுக்கு அடுத்த நாள், ஒரு வாரம் தொடர்ந்து ரேண்டமா நம்ம வந்து பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு ரேண்டம் ரேஞ்ச் எடுத்துக்கணும். இல்ல 2 நாள் கழிச்சு பார்க்கும்போது நார்மலா இருக்கு, இல்ல அடுத்த 3 நாள் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து நார்மலா இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. சோ ரேண்டமா எடுத்துட்டு நம்ம உண்மையிலே நமக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா உணவு முறையில் கட்டுப்பாடு அவசியம். முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம், பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா எல்லாருக்குமே தெரியும், எண்ணெய் கம்மியா சாப்பிடுங்க, உப்பு குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயம் உப்பு வந்து குறைச்சிதான் சாப்பிடணும், உப்பை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் இருக்கக்கூடிய உணவுகள் இல்ல எண்ணெய் சார்ந்த உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு காலையில வந்து பார்த்தோம்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது டைம் வந்து கரெக்டா நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். காலையில எம்டி ஸ்டொமக்ல டீ காஃபி எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரலா நம்ம வந்து உணவு முறைகளோ இல்ல இயற்கை பானங்கள், இந்த கருப்பட்டி காஃபி, அதுல வந்து தனியா எல்லாம் போட்டு நம்ம எடுத்துட்டு வரணும். முக்கியமாக இந்த பிளட் ப்ரெஷரை நேச்சுரலா நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, நிறைய பதிவுகள்லயும் நான் சொல்லியிருக்கேன். இதுல முக்கியமா சீரகம் பயன்படுது. இந்த சீரகத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, சீரகம் நம்ம எடுத்துக்கணும், ஒரு 200 கிராம் சீரகம்னா அது முழுகிற அளவுக்கு எலுமிச்சை சாறு விட்டு வெயில உணர்த்தி எடுத்துக்கணும். 2-3 நாள் வெயில உலர்த்தினதுக்கு அப்புறம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு காலையில வெறும் வயிற்றுல இதுல ஒரு வெதுவெதுப்பான தண்ணி 100 ml, இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும்.
இதை ரெகுலரா பண்ணும்போது என்ன ஆகும்னா நிச்சயம் பிளட் ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது முக்கியமா இன்னும் ஒரே ஒரு மூலிகை பார்த்தோம்னா வில்வம். இந்த வில்வம் பார்த்தோம்னா உடல்ல எந்த வகையான நச்சு கிருமிகள் இருக்கு, இல்ல ஆர்டரிஸ்ல வந்து நமக்கு கொழுப்பு படிஞ்சிருக்கு அப்படின்னா அதையுமே அகற்றும். ஸோ இந்த வில்வாதி லேகியமா பயன்படுத்தலாம், இல்ல வில்வாதி சூர்ணம் நம்ம ஸ்பெஷல் மெடிசனா கொடுக்குறோம். இந்த சூர்ணமை வெந்நீர்ல கலந்து குடிக்கணும். நம்ம உணவுல எளிதில் ஜீர்ணமாகக்கூடிய உணவுகளாக ஆவியில் வேக வைத்த உணவாக இருக்கணும். இது ரெண்டுமே நம்ம வந்து சிம்பிளா வீட்டுல ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பிளட் ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும். நாளடைவில் நமக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய நோய்கள் எல்லாமே இதுல குணமாகும். அடுத்தது உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிகமா எண்ணெய் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணணும். எண்ணெயிலே பொறித்த உணவுகளை அவாய்ட் பண்ணணும். இரவு நேரத்தில் தூக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வாரம் இரண்டு முறை நிச்சயம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இப்போ கண்களில் ஒரு சிலருக்கு எரிச்சல் இருக்கு, ரொம்ப இரிட்டேஷன் இருக்கு அப்படின்னா இதுவும் பிளட் ப்ரெஷர் வருவதற்கான காரணமாக இருக்கலாம். அடுத்து முக்கியமாக மைண்ட் வந்து எப்பவுமே ரிலாக்ஸா இருக்கணும். ரொம்ப டிப்ரெஷன் இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம பாத்துக்கணும். இந்த காரணிகள் எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணிட்டு வந்தோம்னா பிளட் ப்ரெஷர் பிற்காலத்தில் நம்ம வந்து இதுக்கான நிறைய மருந்துகள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதனால் பின்னாடி நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு ஏற்படக்கூடிய தீவிரமான நோய் நிலைகளில் இருந்தும் தப்பித்து ஆரோக்கியமாக வாழலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.